இன்றைக்கு ஒரு வித்தியாசம் நடந்திருக்குது. அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படித்தான், இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கு எங்களோட வீட்டை என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொன்னால் எனக்கே தெரியாது, நீங்கள் சொல்லுங்க. இன்றைக்கு பூரியும் சீனி சம்பளம் செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீட்டுக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள் கோதுமை மாவு, புளி, வெங்காயம், உப்பு, தனித்தூள், சீனி, எண்ணெய், தண்ணி, அப்படி செய்வோம் மட்டும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம், பூரிக்கு மா குலைக்க போகிறோம். மா குலைக்கிறதுக்கு முதலாவது குண்டு சட்டி தூக்கி விட்டோம். குண்டு சட்டி தூக்கி குண்டு சட்டிக்கு மாவு கொட்டு வந்தீங்க. இப்போ மாவை தாங்க செய்து கொள்வோம். பூரிக்கு தேவையான மா, பூரிக்கு தேவையான உப்பு, தேவைக்களவான உப்பு, நாங்கள் கொஞ்சம் இந்த இப்போ ஒரு 10 நிமிஷம்தான் பூரி நாங்கள் வைக்க போகிறோம். அதால் கொஞ்சம் சீனியும் சேர்க்க போகிறோம். மேன்மையாக வரும் பூரி. அதுக்காக இனிமேல் நாங்கள் இதெல்லாம் சீர் சாப்பிட்றது இதை நாங்கள் கையால் குழச்சி தானே எடுக்க போகிறோமா? அந்த பதமாக பூரி மாதிரி குழச்சி எடுப்போம். பூரி மாவண்டும் இருக்குது, நாங்க கோதுமாவில குழச்சி எடுத்துருக்கிறோம். நல்லா தான் இருக்கும். அதுல செய்தா தான் நல்லா இருக்கும். இது பூரி மாவுலயோ கோதுமை மாவுல பூரி மாவுல வாங்கி பூரி மாவு செய்தா கண்டிப்பா பிழைக்கும். இந்த இதுல நாங்கள் பூரியை நாங்கள் தட்டி எடுக்கிற சைஸ் அளவுக்கு அளவா இந்த அளவு காணும். இந்த அளவு தான் ஒரு டி எடுக்கணும். கூட எடுத்தீங்கன்னா பிழைக்கும். பூரா பெரிய பூரியா வந்து சொத்தி வித்தியா வந்துடும். நாங்கள் இதில் தட்டி எடுக்கோம். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி உருண்டையை பிடிச்சி எடுக்கோம். எத்தனை உருண்டை வரும் இதில்? ஒரு 6 உருண்டை. 6 உருண்டை வந்து 6 பூரி தான் பெரும். ஒரு ஆளுக்கு தான் காணும். ஒரு ஆளுக்கு காணும். என்னை கொண்டு காணுமே, என்னை கொண்டு நம்மளாவே இது உண்டு தான் உண்டு உண்டை தான் சாப்பிடுவோம். வேறு இதில் என்ன இதை செய்கிறாங்க? இது பூரி மாவு உருட்டி எடுத்துட்டோம். 7 உருண்டை வந்துருக்குது. நாங்கள் 1 கப் கோதுமை தான் எடுத்தோம். நாங்கள் 7 உருண்டை பூரி மாவு வந்துருக்குது. இனிமேல் நாங்கள் இதை 10 நிமிஷம் வைக்கணும். அதுக்காக கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கொள்ளுவோம். எண்ணெயெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் வைப்போம். பூரி மாவு கொஞ்சம் ஊறட்டுக்கும். இனிமே நாங்கள் இதை பூரி மாவு ஊறட்டுக்கும். நாங்கள் இனிமேல் சீனி சம்பளம் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். சீனி சம்பளத்துக்கு தேவையான எண்ணெயை கொஞ்சம் இது சேர்த்து கொள்வோம். வெளியே பொறிச்சு எடுக்கிறதுக்காக கொஞ்சம் வெங்காயம் பொறிச்சல் எடுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் பொறிச்சு இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் பொறிச்சிட்டு நாங்கள் அந்த வெங்காயம் எண்ணெய் லைட்டாக பரட்டு சூடான எண்ணெய் கையில் பட்டுட்டு லைட்டாக வெங்காயமும் அப்ப இது செத்தல் கரகப்பிள்ள பெருஞ்சீரம் கடுகு எல்லாம் போடுறது. வேறு ஒரு நாளைக்கு சமைக்க முடியும். நீங்கள் பேருங்க வேறு என்னென்னு சமைக்கிறேன்னு சொல்லுங்கள். நான் சொல்லிக்கிறது புரிஞ்ச அப்புறம் பார்ப்பேன். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கி கொண்டு வந்துட்டு இந்த பிறகும் காணும். சீனி சம்பல் செய்கிறதுக்கு இதை விட நல்லா புரிய விடக்கூடாது. அதிகமாக இறக்கி இதை எண்ணியை வடிச்சு எடுப்போம். வெங்காயத்துலேருந்து பார்த்துக்கிட்டோம்னா நல்லா வெங்காயத்துலேருந்து எண்ணியை வடிச்சு எடுத்துட்டோம். இனிமேல் நாங்கள் இந்த சட்டியில் சேர்த்து கொள்வோம். வெங்காயம் நாங்கள் கொஞ்சம் புளியையும் சேர்த்துக்கொள்வோம்.
வாயுர்கள் விருப்பம் ம் பா எப்படி இருக்குது சீனிச்சம்பளம் சாப்பிட தெரியல வாரம் பாப்பு சோச்சுல சாப்பிட்றோம் இனிமேல் நல்லா இருக்கா அந்த பூரியை பார்த்தீங்கன்னா இல்லை சொப்டா இருக்கா நாங்கள் அந்த பத்தினி சதுக்கு ரெடி பண்ணி நாங்கள் சீனிச்சம்பை செய்த உடனே பூரி ரெடி பண்ணோம் கொஞ்சம் சீனி செய்தானே நல்லா இருக்கும் மென்மையாக இருக்கும் பூரி கோதுமாலி இல்லை சேர்க்கணும் பூரி மாவில் செய்கிறேன் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டி மாதிரி இருக்கேன் வச்சுட வேண்டாம் இங்கே இருக்கும் தோல் தோல் மாதிரி உறிஞ்சுண்டு வருது அதுக்காண்டி ஆட்டு தோல் பூனை தோல் மாதிரி நினைச்சிருக்காங்க தோல் தோல் மாதிரி உரியுது வெங்காயம் மாதிரி நல்லா நைஸாக சாஃப்டாக இருக்குது இது ஓகே நல்லா தான் இருக்கு பிரச்சனை இல்லை நூற்றுக்கு நூறு தானே மார்னிங் சாப்பாட்டுக்கு ஒரு நேரம் டக்கண்டு ரெடி பண்ணலாம் ஒரு அரை மணித்தாலும் காணும் அரை மணித்தான் தேவை இல்லை டக்கண்டு ஒரு சீனிச்சம்பல் முடியாத தான் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன் ஓகே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூரி அப்படி நல்ல நைஸாக வேறு லெவலுக்கு இருக்குது எனக்கு இதை பற்றி தெரியாது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இனி இல்லையா முடிந்த மாதிரி சமைக்கக்கூடிய ஒரு ஆக்களாகவும் இருப்பீங்கள் ஒரு சில பிள்ளைகள் என்ன பூரி இப்படி செய்து கிடக்குன்னு சில பிள்ளைகள் இருந்திருக்கலாம் இப்படி தான் செய்து சாப்பிட்றேன் மன்னிக்கவும் ஆனால் நல்லா தான் இருக்குது மற்றது இப்போ இதை வந்து நாங்கள் எடுத்து செய்து போடுறோம் போட்டுட்டோம் இதை நிப்பாட்டே இல்லாது ஏன் நான் வேறு வீடியோக்களை வேலை கொண்டு வர்றேன் இல்லை இப்போ வேலையோடு சேர்ந்து ஒரு எங்களை நான் ஃப்ரீயாக தானே இருக்கிறோம் மேலே வேலையில் குறைவு வேலை பெருசாக இல்லை இல்லாத டைமில் வேலை கொண்டு சும்மா ஒரு ஃபன்னாக இதில் செய்கிறோம் இன்னும் பார்ப்போம் இன்னும் வெளியில் போய் வேறு வேறு வீடியோக்களை எடுத்து உலகத்துக்கு காட்டணும் இங்கே இருக்கிறது வெளிநாட்டாக்களும் எங்களோட வீடியோக்களை பார்க்குற நீங்கள் அப்படி இருக்க இங்கே இருக்கிறது வந்து வெளிநாட்டில் உள்ள ஆக்களுக்கு போய் பார்க்கணுமன்ற மாதிரியும் இருக்குது அது எங்கள் மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம் ஆனால் கொண்டு போய் காட்டுறதுக்கும் தான் விருப்பம் டைமோடும் வேணும் இதுக்கு ஏற்ற மாதிரி போய் வரக்கூடிய மாதிரி பாப்பம் கடவுளுக்கு சித்தமாக இருந்தால் எல்லாம் நடக்கும் இந்த பூரியை பார்த்தீங்க தானே உண்மையிலே நல்லா தான் இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ இப்போ இதே மாதிரி செய்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரியே வரும் கொஞ்சம் வித்தியாசமாயினீங்கன்னா அதை விட நல்லா இருக்கலாம் சிலது கெட்டும் போகலாம் நீங்கள் கோதுமாவில் செய்து பாருங்க பூரி நல்லா தான் வரும் இதை விட பொங்கி வரணுமென்னு சொன்னால் நான் ஒரு பத்து நிமிஷம் தான் வெச்சேனா நீங்கள் ஒரு பையன் ஓகே முகத்தை பார்த்தீங்களான்னு சொன்னால் எனக்கு ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது வடிவா இருக்கும் முகத்தை காட்டு என்ன வேண்டாம் அங்கே வடிவா முகத்தை பார்த்தீங்கன்னா முகத்தில் இன்றைக்கு ஒரு வித்தியாசம் ஒன்று நடந்துருக்குது அதுக்காண்டி பயப்பட வேண்டாம் இவா தான் கொஞ்சம் லைட்டாக வந்து அழுதுட்டா அழுதான் ம் முகத்தில் ஒன்று இருக்குதா நீங்கள் என்னென்று பார்த்துட்டு கொமெண்டில் சொல்லுங்க வடிவா குரு குருவாண்டு உத்து பார்த்தீங்கன்னா விளங்கும் சரி பார்ப்போம் ஓகே நான் இதோட இந்த வீடியோ முடித்து கொள்ளுவோம் மற்றது எங்கள்ட வீடியோவை பார்க்குற நீங்கள் உண்மையிலேயே எங்களை கமெண்ட் பண்ணுற நீங்கள் நாங்கள் போட்டோடனே எங்கள்ட வீடியோக்களை பார்க்குறீங்கள் அதுக்காகவே உண்மையிலேயே பெரிய நன்றி ஏன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கண்டு ஒரு ரசிகர்கள் இருக்கிறீர்கள் என்ன அதுக்காக உண்மையிலேயே என்னென்னு சொல்ல வார்த்தை இல்லை உங்களுக்கு அதுக்காக என்ன சொல்கிறது அதுக்காக இந்த பூரி என்ன ஒருக்கா சாப்பிட்றேன்னா உங்களுக்கு அதை சேர்த்து சாப்பிட்றேன் நீங்கள் சந்தானிச்சு ஓகே இதோட இந்த வீடியோ முடிப்போமே ஓகே நன்றி பாய் பாய்.